இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, யாழ்ப்பாண மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பில்டிங்கில் கடை தொகுதிகள், அதே மாதிரி அபார்ட்மெண்ட் ஹவுஸ் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட்டட தொகுதி எந்த இடத்துல அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி என்று பார்ப்போம். யாழ்ப்பாண மாவட்டம் கொழும்புத்துறை பகுதியில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது கொழும்புத்துறை பகுதியில் எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், சுண்டுக்குழி கொழும்புத்துறை பிரதான வீதி ஓரமாக, அதாவது மெயின் ரோட் ஓரமாக தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதி அமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. மொத்தம் மூன்று தளங்களை கொண்டது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 3700 சதுர அடியை கொண்ட ஒரு கடை தொகுதி கட்டப்பட்டிருக்குது. அந்த கடை தொகுதியில் மிகப்பெரிய ஃபுட் சிட்டியல், அதே போல மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் கடையை நீங்கள் நடத்தி கொள்ள முடியும். அடுத்தது முதலாவது தளம், இரண்டாவது தளம், மூன்றாவது தளத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மூன்று தளத்திலையும் 3BHK அளவு திட்டத்தில் அபார்ட்மெண்ட் ஹவுஸ் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு தளத்தில் மூன்று வீடுகள் இருக்குது, அதே மாதிரி மூன்று தளத்திலையும் மொத்தம் 9 வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கொழும்புத்துறை கடற்கரையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொழும்புத்துறை கடற்கரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதி கட்டப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான்காவது தளம் கட்டுவதற்கான கம்பி விடப்பட்டிருக்குது, கம்பி தூண் விடப்பட்டிருக்குது. நீங்கள் நாலாவது தளத்தை கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். தற்போது மூன்று தளம் வரையில் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. நான்காவது தளத்தையும் நீங்கள் விருப்பம் அப்படி என்று சொன்னால் கட்டிக்கொள்ள முடியும். கீழே இருக்கிற கடை தொகுதி 3700 சதுர அடி அளவு திட்டத்தில் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இந்த கடை தொகுதிக்கு முன்னுக்கு நிறைய பார்க்கிங் வசதி இருக்குது. மிகப்பெரிய வாகனங்களை கூட பார்க் பண்ணக்கூடிய பிரதான வீதியோரமாகத்தான் இந்த கட்டட தொகுதி அமைஞ்சிருக்கு. இந்த கட்டட தொகுதியில் முதலாவது தளம், இரண்டாவது தளம், மூன்றாவது தளத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற 9 வீடுகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், அதனுடைய அளவு திட்டம் 3BHK ஹவுஸ் அப்படி என்று சொல்லி சொல்லி கிடக்குது. அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலையும் 3 படுக்கையறை வசதிகளோட 2 குளியலறைகளோட ஒரு தளத்தில் 3 வீடுகள் உட்பட 3 தளத்திலையும் மொத்தம் 9 வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் இளந்தகுளம் பிள்ளையார் கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இளந்தகுளம் பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கட்டட தொகுதி முழுமையான லிஃப்ட் வசதியோடு கட்டப்பட்டு கொண்டிருக்குது.
இந்த கட்டட தொகுதி முழுமையாகவும் விற்பனைக்காக இருக்குது. அதே நேரம் நீங்கள் பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். அது எப்படி அப்படி என்று சொன்னால், இந்த கட்டட தொகுதி காணி உட்பட இந்த கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையோடையே நீங்கள் முழுமையாக வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால், அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிந்த பிறகு நீங்கள் ஒரு வீட்டு தொகுதியை வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னாலும் வீட்டு தொகுதியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். நேரடியாக உரிமையாளரோடைய கதைச்சு நீங்கள் இந்த கட்டட தொகுதியை வாங்கிக்கொள்ள முடியும். முழுமையாகவோ பகுதியளவிலோ இந்த கட்டட தொகுதியை நீங்க வாங்கிக்கொள்ள முடியும். இந்த கட்டட தொகுதியின் உரிமையாளருக்கு இந்த கட்டட தொகுதியை முழுமையாக விற்கிறது அப்படி என்று சொன்னாலும் அவருக்கு விற்கிறதுக்கு சம்மதம். அப்படி இல்லை அப்படி என்று சொன்னால், வீடை கட்டி அபார்ட்மெண்ட் ஹவுஸாக விற்கிறது அப்படி என்று சொன்னாலும் அவர் விற்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறார். இந்த கட்டட தொகுதியை பகுதியளவில் அபார்ட்மெண்ட் ஹவுஸாக விற்க வழிக்கிடும் பொழுது நீங்கள் கீழே இருக்கிற கடை தொகுதியை விற்பனைக்காக பெற்றுக்கொள்ள முடியாது. கீழே இருக்கிற கடை தொகுதியை வாடகைக்கு மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் முழுமையாக ஒரே ஆள் வாங்குறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த முழு தொகுதியையும் கட்டட தொகுதி முழுமையாக விற்பனைக்காக பெற்றுக்கொள்ள முடியும். அபார்ட்மெண்ட் ஹவுஸாக விற்கும் பொழுது கீழே இருக்கிற கடை தொகுதி வாடகைக்காக மட்டும்தான் இருக்குது, விற்பனைக்காக இல்லை. அது ஏன் அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கிற அபார்ட்மெண்ட்டுகளை வீடுகளாக பிரித்து விற்கின்ற பொழுது கீழே இருக்கிற இந்த கடை தொகுதியை விற்பனை செய்ய முடியாது. மேலே வீடு இருக்கிறபடியா கீழே இருக்கிற இந்த கடை தொகுதியை விற்பனை செய்ய முடியாது. இந்த கடை தொகுதியை வாடகைக்காக மட்டும்தான் வழங்க முடியும். இதை பிரித்து விற்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கட்டடத்தை பிரித்து விற்கிறது அப்படின்னு சொன்னால், முழுமையாக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடை தொகுதியையும் சேர்த்து விற்பனைக்காக வாங்கிக் கொள்ள முடியும். இந்த கடை தொகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் கச்சேரி எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், 1.7 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாண கச்சேரி இருக்குது. அதே மாதிரி ஏனையின் ரோட்டை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே நேரம் ஜஃப்னா ஹாஸ்பிட்டலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 3.5 கிலோமீட்டர், அதாவது 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் வாகனத்தில் போகிறது அப்படி என்று சொன்னால் இந்த கட்டிடத்திலேருந்து 10 நிமிஷத்தில் உங்களோட வாகனத்தில் போய்கொள்ள முடியும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த கட்டட தொகுதி அமைந்திருக்கிற லொகேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கடை தொகுதி அமைந்திருக்கிற லொகேஷன் போட்டு கிடக்குது. யார் தேவைன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முதலாம் இரண்டாம் மூன்றாம் மாடிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வீடுகளில் பிளானை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த பிளான் வந்து அந்த வீட்டினுடைய பிளான். இப்படியான அமைப்பில் ஒரு தளத்தில் அந்த வீடு கட்டப்பட போகிறது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யாராவது இந்த கட்டட தொகுதியை முழுமையாகவோ அல்லது அபார்ட்மெண்ட் ஹவுஸாகவோ வாங்க விரும்பினா, இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற ஆரம்பத்திலிருந்தே விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால், நேரடியாக உரிமையாளருடைய கதைச்சு இந்த கட்டட தொகுதியை முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற மேலே இருக்கிற ஸ்ரீலங்கா நம்பரையோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரையோ பயன்படுத்தி நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு துண்டுக்குழி கொழும்புத்துறை பிரதான வீதி ஓரமாக அமைந்திருக்கு இந்த கட்டட தொகுதியை முழுமையாகவோ பகுதியளவிலோ நீங்க வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் இலக்கம் விழுந்து கொண்டிருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் இந்த தகவலை தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.